அரசு பள்ளியில் கல்வி அமைச்சர் திடீர் ஆய்வு. நேரத்தோடு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. NCC சார்பில் கண் பரிசோதனை முகாம், 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன். 2ஆம் தேதி கூடுகிறது என்ஆர் காங்கிரஸ் செயற்குழு. நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கிய முடிவு. பிம்ஸ் மருத்துவமனையில் உயர் சிறப்பு சிகிச்சை பிரிவு, புதிய தேவாலயம் டெல்லி பேராயர் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பெரிய ஆராய்ச்சி குப்பம் நடுநிலைப் பள்ளியில் கல்வி அமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நேரத்தோடு பள்ளிக்கு வராத ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பெரிய ஆராய்ச்சி குப்பம் நடுநிலைப் பள்ளிக்கு கல்வி அமைச்சர் தியாகராஜன் முன் அறிவிப்பு ஏதுமின்றி திடீரென காலையில் சென்றார். ஒவ்வொரு வகுப்பாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 6 ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டிய இப்பள்ளியில் 2 பேர் மட்டுமே பணியில் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் விடுப்பு எடுப்பதற்கான கடிதம் கொடுக்காத காரணத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து பெரிய ஆராய்ச்சி குப்பம், பரிக்கல்பட்டு, கீழ்பரிக்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை, மதில் சுவர் அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பாகூர் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு வழிகாட்டி கையேடு வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்று கையேட்டினை மாணவிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சக்திவேல், துணை முதல்வர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஒருங்கிணைந்த தேசிய மாணவர் படை நடத்திய கண் பரிசோதனை முகாமில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றார்கள். லாசுப்பேட்டை ஒருங்கிணைந்த தேசிய மாணவர் படை சார்பில் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. வாசன் கண் பாதுகாப்பு மருத்துவமனையின் கண் பரிசோதனை குழு தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்களுக்கு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. முகாமை தலைவர் கர்னல் ராஜேஷ் குப்தா தொடங்கி வைத்தார். இம்முகாமில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்று பயனடைந்தார்கள். இந்நிகழ்ச்சியில் இளநிலை, முதுநிலை, தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். பங்கேற்ற மாணவர்களுக்கு இலவசமாக கண் சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஏனார் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் 2ஆம் தேதி கூடுகிறது. புதுச்சேரியில் கட்சி தொடங்கி சில மாதங்களிலேயே ஆட்சியை பிடித்த பெருமையை என்ஆர் காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இக்கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள தேசிய மற்றும் மாநில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அண்ணாமலை உணவகத்தில் நடைபெறுகிறது. கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்கவிருக்கிறார்கள். கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி மற்றும் கட்சி பணி, கட்சிக்கான வேட்பாளர் தேர்வு, தொகுதி வாரியாக தேர்தல் பணிக்குழு அமைப்பது போன்றவை குறித்து முடிவுகள் எடுக்கப்படவிருப்பதாக கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். பிம்ஸ் மருத்துவமனையில் உயர் சிறப்பு சிகிச்சை பிரிவு, கல்வெட்டு திறப்பு மற்றும் புதிய தேவாலய கட்டிட அடுக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. பிம்ஸ் மருத்துவமனையில் உயர் சிறப்பு சிகிச்சை பிரிவு, கல்வெட்டு திறப்பு மற்றும் புதிய தேவாலய கட்டிட அடிக்கல் நாட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் துணைத் தலைவர் ரெஜி ஹேப்ரஹம் வரவேற்க பிம்ஸ் சேர்மன் டாக்டர் ஜேக்கப் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பேராயர் டாக்டர் யுகானன் மார் டெமிட்ரோஸ் கலந்து கொண்டார். பின்னர் பேராயர் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை, திருப்பலிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் முதன்மை நிர்வாகி ஜான், மருத்துவ கண்காணிப்பாளர் உதித் உட்பட பலர் பங்கேற்றார்கள். காரைக்காலில் 65வது குடியரசு தின விழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் முத்தம்மா தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். காரைக்காலில் 65வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் முத்தம்மா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை, ஊர்காவல் படை, தீயணைப்பு படை, தேசிய மாணவர் படை மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களின் அணிவகுப்பும், புதுச்சேரி அரசு அனைத்து துறைகளின் திட்டங்கள் குறித்த அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பும் இடம்பெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உதவி ஆய்வாளர் ஆவார்.
காவல்துறை அணிவகுப்பில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவு முதல் பரிசையும் தேசிய மாணவர் படை முதல்நிலை பிரிவில் அறிஞர் அண்ணா கலைக் கல்லூரியும் இளநிலை பிரிவில் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி முதல் பரிசையும் பெற்றார்கள். அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் மாடித்தோட்டம் அமைத்த புதுச்சேரி அரசு வேளாண் துறைக்கு முதல் பரிசையும் கலை நிகழ்ச்சிகளில் ஓவினாம் தற்காப்பு கலை நிகழ்ச்சிகளை தத்ரூபமாக செய்து காட்டிய நவோதயா வித்யாலயா மாணவிகள் முதல் பரிசனையும் பெற்றார்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் முத்தம்மா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். குடியரசு தின விழாவினை ஒட்டி கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. குடியரசு தினத்தை ஒட்டி கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. கவர்னர் வீரேந்திர கட்டாரியா அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சபாபதி, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எம்எல்ஏக்கள் நேரு, கல்யாணசுந்தரம், பெரியசாமி, தலைமைச் செயலர் சேட்டன் பி சாங்கி, டிஜிபி காமராஜ், கலெக்டர் தீபகுமார், ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் ரவிக்குமார், பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், கட்சி பிரமுகர்கள் பலரும் பங்கேற்றார்கள். மங்களம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகைகளை சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் விதவைகள், முதியோர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு அரசு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற எம்எல்ஏ தேனி ஜெயக்குமார், விதவைகள், முதியோர்கள் என உதவித்தொகை பெறுபவர்களுக்கு அரசால் புதியதாக அறிவிக்கப்பட்ட தொகையினை சேர்த்து வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றார்கள்.